லெபனானில் வடிக்கும் அதிக வயர்லெஸ் சாதனங்கள் முன்னூறுக்கு மேற்பட்டோர் பலி மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது பேர் காயம் லெபனான் பேயர் தாக்குதல்களில் காயமடைந்த ஈரான் தூதர் லெபனானை உலுக்கிய இஸ்ரேலின் புதிய வகை தாக்குதல் ஜப்பான் நிறுவனம் விளக்கம் போர் மையப்பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அரைகூவல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று ஒரே நேரத்தில் பல இடங்களில் வாக்கி டாக்கிகள் சில சூரிய மின்சக்தியால் இயங்கும் உபகரணங்கள் வடித்ததில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் லெபனானில் நேற்று முன்தினம் பேஜர்கள் வடித்த சம்பவத்தை தொடர்ந்து நேற்று அதே பாணியில் வாக்கி டாக்கிகள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் வடித்து சிதறியது இந்த சம்பவமானது அந்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த வாக்கி டாக்கிகள் அனைத்துமே ஈரான் ஆதரவு கொண்ட ஹிஸ்புல் அமைப்பின் பயன்படுத்தியது என கூறப்படுகிறது ஒரே நேரத்தில் பல இடங்களில் வாக்கி டாக்கிகள் வெடித்த நிலையில் அவற்றில் ஒன்று முந்தைய நாள் பேஜர் தாக்குதலில் உயிரிழந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தை சேர்ந்தவரின் இறுதிச் சடங்கு நிகழ்வின் போது வெடித்தது கவனிக்கத்தக்கது என அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடக்க இஸ்ரேல் தான் காரணம் இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என லெபனான் கூறி வரும் நிலையில் இதுகுறித்து இஸ்ரேல் மௌனம் சாதித்து வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலின் கண்காணிப்பில் இருந்து தங்கள் தற்காத்துக் வழக்கொழிந்த பழைய தொழில்நுட்ப சாதனங்களான பேஜர்கள் வாக்கி டாக்கிகளை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடந்துள்ளது இந்த வாக்கி டாக்கிகள் அனைத்துமே ஐந்து மாதங்களுக்கு முன்னர் வாங்கப்பட்டுள்ளன இதே காலகட்டத்தில் நேற்று முன்தினம் வடித்து சிதறிய பேஜர்களும் வாங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே நேரத்தில் வடித்து சிதறிய பேஜர்கள் அனைத்தும் தைவான் தயாரிப்பு என்று கூறப்படுகிறது ஆனால் தைவான் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ளது எனினும் இந்த தாக்குதலின் பின் ில் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் இருப்பதாக பல்வேறு பிரபல ஊடக செய்திகளும் குறிப்பிடுகின்றன லெபனானில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக இயங்கி வரும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய உளவு அமைப்பால் மிகப்பெரிய பயங்கரமான தாக்குதலை சந்தித்துள்ளது இந்த தாக்குதல்களில் நானூறு பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் ஐநூறு பேரின் பார்வை முற்றிலும் பறிபோய் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன யாரும் எதிர்பார்க்காத யாரும் கணிக்க முடியாத விதமான தாக்குதலை இஸ்ரேல் லெபனானில் அரங்கேற்றியது இந்த தாக்குதலின் தனி அளவு மற்றும் அதை ஏற்படுத்திய பாதிப்பு அதற்கு ஆன செலவு போன்றவை ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் மிரள வைத்துள்ளது மேலே குறிப்பிட்ட பேஜர் அமைப்புகளை ஹிஸ்புல்லா அமைப்பு வாங்குவதற்கு ஓர்டர் கொடுத்த போது அதை எப்படியோ அறிந்து கொண்ட இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் அந்த பேஜர் அமைப்புகளை இடையே எங்கேயோ ரகசியமான முறையில் கைப்பற்றி அல்லது இஸ்ரேலே அந்த ஓர்டர்களை பெற்றுக்கொண்டு அந்த பேஜர் அமைப்புகளில் குறிப்பிட்ட அளவிலான பிளாஸ்டிக் வெடி மருந்துகள் அல்லது சிபோ அல்லது பி போன்ற வடி மருந்துகளை உள்ளே வைத்து பத்திரமாக ஏமாற்றி விற்பனை செய்துள்ளது இவற்றை ஹிஸ்புல்லா இயக்கத்தின் உறுப்பினர்கள் தங்களது தகவல் தொடர்பு வசதிக்காக பயன்படுத்தி வந்தனர் பெரும்பாலும் இந்த பேஜர் அமைப்புகளை எடுப்பு பகுதியில் நமது பெல்ட்டில் வைத்திருப்பர் அப்படித்தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் நேற்று இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் ஏதோ ஒரு அதிநவீன கட்டுப்பாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் இஸ்ரேலில் இருந்து கொண்டே அனைத்து பேஜர் அமைப்புகளுக்கும் வடிக்க செய்துள்ளது அதே நேரம் லெபனான் முழுவதும் சாலைகளிலும் கடைகளிலும் என பரவலாக ஆங்காங்கே இருந்த ஆயிரக்கணக்கான ஹிஸ்புல்லா இயக்கத்தின் உறுப்பினர்களுக்கு அவர்களின் பேஜர் அமைப்புகளுக்கு ஒரு குறுஞ்செய்தி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது தங்களது இயக்கத்தின் மூத்த தலைவர்களிடமிருந்து ஏதோ தகவல் வந்துள்ளது என கருதி ஹிஸ்புலா இயக்கத்தின் உறுப்பினர்கள் தங்களது பேஜர் அமைப்புகளை என்ன தகவல் வந்திருக்கிறது என பார்த்தபோது அனைத்து பேஜர் அமைப்புகளும் வடித்து சிதற ஒட்டுமொத்த லெபனானும் ஸ்தம்பித்த போய்விட்டது லெபனான் முழுவதும் மருத்துவமனைகள் நிரம்பி வழிந்துள்ளன டயர் நகரத்தில் மட்டும் ஒரே மருத்துவமனையில் ஒரேடியாக நானூறுக்கும் அதிகமான படுகாயமடைந்த ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலால் சுமார் பத்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட லெபனான் நாட்டின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் இந்த வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பு தனது உறுப்பினர்களுக்கு பேஜர் அமைப்புகளை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு அறிக்கையை பிறப்பித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலுக்கு நிச்சயமாக இஸ்ரேலை பழிவாங்கும் எனவும் மிரட்டல் விடுத்துள்ளது அதே நேரத்தில் இதில் லெபனான் பிரதமர் நஜீப் மிஹாட்டி மற்றும் லெபனான் நாட்டின் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜியாத் மஹாரி ஆகியோர் இஸ்ரேல் இஸ்ரேல்தான் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு எனவும் இது லெபனானின் இறையாண்மையை பாதிக்கும் மிக மிக மோசமான குற்ற செயல் எனவும் மிக கடுமையாக குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்துள்ளனர் இதற்கிடையே இந்த தாக்குதல்கள் பற்றி அமெரிக்காவுக்கும் தெரியும் எனவும் மேலும் ஒரு சில தகவல்கள் இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு பங்கு உண்டு எனவும் பரவி வந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மேஜு மில்லர் ஊடக வீரர்களை சந்தித்து இது குறித்து பேசும்போது அமெரிக்காவுக்கு இந்த தாக்குதல்களில் அவ்வித பங்கு இல்லை எனவும் மேலும் இந்த தாக்குதல்கள் பற்றிய எந்தவிதமான தகவலும் தங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது எனவும் உறுதியளிப்பதாகவும் தற்போதைய சூழலில் இது பற்றிய தகவல்களை அமெரிக்க அரசு திரட்டிக் கொண்டிருப்பதாகவும் கூறியது குறிப்பிடத்தக்கது லெபனானில் இஸ்ரேல் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் மிகவும் கவனிக்கப்படத்தக்கதாகவும் காரணம் என்னவென்றால் ஒரு மிகப்பெரிய அளவிலான போர் போன்ற ராணுவ நடவடிக்கை நடத்தாமல் தாக்குதல் நடத்தாமல் மிக துல்லியமான ஹிஸ்புல்லா இயக்குனர் மட்டுமே பயன்படுத்தும் பேஜர் அமைப்புகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை மட்டுமே குறிவைத்து பேஜர் கருவிகள் மற்றும் அதில் வைக்கப்பட்டிருந்த சிறிய அளவிலான வடிமருந்து ஆகியவற்றுக்கு மிகவும் குறைவான அளவில் பணத்தை செலவு செய்து மிக மிக பெரிய அளவில் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஹிஸ்புல்லா இயக்கத்திற்கு ஏற்படுத்தி உள்ளது தற்போது உலகம் முழுவதும் உள்ள முன்னணி உளவுத்துறை அமைப்புகள் இதிலிருந்து பாடங்களை கற்பதற்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுக்கும் மேலும் இந்த சம்பவம் காரணமாக பாதுகாப்பு தொடர்பான அபாயங்கள் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளன வாய்ப்பு கிடைத்தால் யார் வேண்டுமானாலும் மொபைல் போன் ஹெட்செட் போன்ற அமைப்புகளை ஆயுதமாக பயன்படுத்தும் ஆபத்துகள் உள்ளதை வெட்ட வெளிச்சமிட்டு காட்டுகிறது இது தவிர உலகம் முழுவதும் இனி தேசிய பாதுகாப்பு கொள்கைகளில் இத்தகைய தாக்குதல் முறைகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் மேலும் நிழல் யுத்தமும் உளவுத்துறை நடவடிக்கைகளும் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதை சொல்லாமல் இந்த நிகழ்வு சொல்கிறது என்றால் மிகையல்ல ஏற்கனவே இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் வெடித்து சிதறிய சம்பவங்கள் இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்புல்லாக்கள் இடையே நேரடி மோதலுக்கு வழிவகுக்கும் என்று சர்வதேச போர் நிலவர நிபுணர்கள் கண்காணிக்கின்றனர் அடுத்து பேஜர் கருவிகள் மூலம் தாக்குதல்களை நடத்தி ஏறத்தாழ ஹிஸ்புலா இயக்கத்தின் பதினைந்து சதவிகித உறுப்பினர்களை முடக்கி ஹிஸ்புலா இயக்கத்திற்கு இஸ்ரேல் மரண அடி கொடுத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஏறத்தாழ நான்காயிரத்துக்கும் அதிகமான இயக்க உறுப்பினர்கள் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் அதிகமானோர் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர் பேரில் பார்வை பறிபோய் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் இந்த தாக்குதல்களில் லெபனான் நாட்டிற்கான ஈரான் நாட்டின் தூதரும் லெபனான் நாட்டிற்கான ஈரான் நாட்டின் தூதர் இந்த பெயர் வடிகுண்டு தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக ஈரான் நாட்டின் அரசு ஊடகமான செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் அவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகின்றன மிக மோசமான பாதிப்பு எதுவும் இல்லை எனவும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சையிலும் கண்காணிப்பிலும் உள்ளார் எனவும் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் இது பற்றி ஊடகங்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தங்களது நாட்டு தூதரை பத்திரமாக மீட்டு சிகிச்சை அளித்து வருவதற்காகவும் அவரது உயிரை காப்பாற்றியதற்காகவும் லெபனான் அரசுக்கு லெபனான் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் தொலைபேசியில் பேசி நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல்களை பயங்கரவாத செயல் என குறிப்பிட்டு வன்மையான கண்டனங்களை ஈரான் சார்பில் பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதல்கள் பற்றி பெயர் மற்றும் அடையாளம் ஆகியவற்றை வெளியிட விரும்பாத ஒரு மூத்த ஹிஸ்புல்லா இயக்க உறுப்பினர் கூறும்போது ஹிஸ்புல்லா இயக்கத்தின் வரலாற்றிலேயே இதுதான் மிக மோசமான பாதுகாப்பு குறைபாடு தொடர்பான சம்பவம் எனவும் இது ஹிஸ்புல்லா இயக்கத்தை மிகவும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தகவல் தொடர்பு திறன்களை முற்றிலுமாக முடக்கி போட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது ஈரானிய அமைப்பு இந்த சதி குறித்து கண்டுபிடித்தால் திட்டமிட்டதை விட முன்கூட்டியே பேஜர்கள் வடிக்க வைக்கப்பட்டதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் அனுமதி கொடுத்திருக்கலாம் என்றும் நியூயார்க் போஸ்ட் செய்தி தெரிவிக்கிறது அடுத்து லெபனானில் ஹிஸ்புலா அமைப்பு பயன்படுத்திய வாக்கி டாக்கி கருவிகள் வடித்துள்ள நிலையில் அந்த கருவிகளை தயாரித்த ஜப்பான் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது அடுத்து குறித்த வாக்கி டாக்கி கருவிகளை தயாரித்த ஜப்பானின் ஐகோம் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது வடித்துள்ள வாக்கி டாக்கி கருவிகளை தயாரிப்பதை நிறுத்திவிட்டதாகவும் புதிய மாடல்கள் அறிமுகம் செய்துள்ளதாகவும் குறித்த நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐசி வி எயிட்டி டூ என்ற இந்த மாடலானது இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு அக்டோபர் வரையில் தங்களது நிறுவனம் தயாரித்துள்ளதாகவும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இது மட்டுமின்றி தங்களின் வாக்கி டாக்கி கருவிகள் அனைத்தும் ஒரே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னொரு நிறுவனம் இதை தயாரிக்கும் வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள தொழிற்சாலைகளில் தங்கள் கருவிகள் தயாரிக்கப்படுவது இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளனர் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பு அதிக செல்வாக்குடன் இருக்கும் பகுதியிலேயே வாக்கி டாக்கி கருவிகள் வடித்துள்ளன இது மட்டுமின்றி லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கில் உள்ள வாக்கு கருவிகள் வடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் இஸ்ரேல் இதுவரை கருத்தேதும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் அமெரிக்கா மட்டும் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதற்கிடையில் இந்த நிலையில் மத்திய கிழக்கு பகுதியின் மோதலின் மையம் தற்போது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி ஜோ கேலண்ட் கூறுகையில் படைகள் வடக்கு எல்லை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகிறது போர் தற்போது புதிய கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது போரின் மையம் தற்போது வடக்கு பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது நாங்கள் வடக்கு பகுதிக்கு படைகள் வளங்கள் மற்றும் ஆற்றலை ஒதுக்குகிறோம் என தெரிவித்துள்ளார் நான் முன்னரே கூறியிருந்தேன் நாங்கள் வடக்கில் உள்ள குடிமக்களை பாதுகாப்பாக அவர்களது வீடுகளுக்கு திரும்ப செய்வோம் அதைத்தான் நாங்கள் செய்யப் போகிறோம் என பெஞ்சவின் நெஞ்சாகு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அமெரிக்காவின் வெளியுறவு மந்திரி மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் அதிகரிப்பது குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப்